புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் நோட் எக்ஸசைஸ் ஆல்ரெடி பார்த்தனால புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஃபோர்த்து லெசன் அண்ட் தென் ஃபிஃப்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் இந்த த்ரீ லெசன்ஸ் மை இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபோர்த்து லெசன் மேரி அண்ட் பீட்டர் அட் ஹோம் இந்த லெசனுடைய புக் எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புக் எக்ஸசைஸ் ரைட் ஆர் ராங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதை ரைட்டாக ராங்கா அப்படின்னு சொல்ல போகிறீங்க புட் ரைட் ஆர் ராங் அகெயின்ஸ்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை ரீட் பண்ணி ரைட்டாக ராங்கா அப்படின்னு சொல்ல போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாவ்அர் டியூட்டி டு டீச் ஆஸ் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் ஸோ பேரண்ட்ஸுக்கு சில்ட்ரனுக்கு அதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரணும் என்ன சொல்லித்தரணும் எது கரெக்ட்டு எது தப்பு அப்படின்னு டீச் பண்ணுறது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக தப்பா இது ரைட்டாக ராங்கா அப்படின்னு வந்து கொஷின் கேட்குறாங்க அப்போது இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் யார் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி தருவா பேரண்ட்ஸ் தான் சொல்லித் தருவாங்க டீச்சர்ஸ் தான் சொல்லித் தருவாங்க அப்போ இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாவ் அ டியூட்டி டு டீச் ஆஸ் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் இது ரைட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் செகண்ட் சென்டென்ஸ் வி நீட் நாட் ஒபே தெம் இன் எவ்ரி திங் தெம் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸை சொல்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறது ஓகே மம்மி டேடி பேரண்ட்ஸ் சொல்கிறது நம்ம கேட்கலாம் ஆனால் எப்போவுமே அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஒபே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்டாக தப்பா கண்டிப்பாக தப்பு ஸோ பேரண்ட்ஸ் சொல்கிறதும் டீச்சர்ஸ் சொல்கிறதும் உங்களோட நல்லதுக்காக தான் இல்லையா அப்போ அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணணும் இது ராங் ஸ்டேட்மெண்ட் டபிள்யூஆர்ஓஎன்ஜி ராங் நெக்ஸ்ட்டு குட் மேனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் தென் அ குட் கேரக்டர் ஸோ குட் மேனர்ஸ் அப்படின்றது குட் கேரக்டரை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மேனர்ஸுக்கும் கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் கேரக்டர் அப்படின்னா ஒரு தனி மனுஷனுடைய குணம் ஓகே குட் மேனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் தென் குட் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேனஸ் அப்படின்னா என்ன கேரக்டர் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ குட் கேரக்டர் அப்படின்றது இப்போ சுஜித் இருக்கவங்க கிளாஸில் அப்படின்னா சுஜித்தோட கேரக்டர் சுஜித் வந்து ரொம்ப நல்ல பையன் எப்போவுமே வந்து ட்ரூத்தே பேசுகிற பையன் ஸோ அவன் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கிற பையன் இதெல்லாமே சுஜித்தோட கேரக்டர்ஸ் மேனர்ஸ் அப்படின்னா இப்போ டீச்சர்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா சுஜித் அந்த டீச்சர்ஸை கிராஸ் பண்ணி போகும்போது விஷ் பண்ணிட்டு தான் போவான் விஷ் பண்ணாமல் போகவே மாட்டான் விஷ் பண்ணாமல் போனால் பேட் பாய் எங்கே பார்த்தாலும் சரி டீச்சர்ஸை பார்த்தா சாரை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணணும் அது ஒரு நல்ல பழக்கம் நெக்ஸ்ட்டு சுஜித்துக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு வந்து பென்சில் எடுத்துகிட்டே வரல அப்போ தெரியாமல் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான் மறந்துட்டு அப்போ ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறப்போ தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாமே மேனர்ஸ் இப்போ இதெல்லாமே எல்லாமே பண்ணுறதுனால தான் அவள் வந்து ஒரு மேனர்ஸ் உள்ள நல்ல பையனாக இருக்கான் நல்ல கேரக்டர் உள்ள பர்சனாக இருக்கான் இப்போ சுஜித் கிட்டே நிறைய கேரக்டர் இருக்குது ஓகேவா ட்ரூத் பேசுகிற பையனாக இருக்கான் ஹானஸ்ட்டான பையனாக இருக்கான் ஆனால் டீச்சர்ஸை பார்த்து விஷ் பண்ணவே இல்லை யாராவது ஹெல்ப் பண்ணால் தேங்க் பண்ணவே இல்லை அதே மாதிரி யாராவது இவன் தப்பு பண்ணான் அப்படின்னா சாரி கேட்கவே இல்லை அப்போது மேனர்ஸே இல்லை அப்படின்னா அவனை பேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சுஜித் அப்படிலாம் இருக்கவே மாட்டான் சுஜித் வந்து ரொம்ப ரொம்ப குட் பாய் எல்லார்கிட்டையும் எந்த டீச்சர்ஸை பார்த்தாலும் வந்து விஷ் பண்ணுவான் தேங்க் பண்ணுவான் தப்பு பண்ணிவிட்டா சாரி கேட்பான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஓகேவா ஸோ மேனர்ஸ் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேரக்டர் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேரக்டர் அப்படின்றது ஹானஸ்டி ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது இது எல்லாமே கேரக்டர்ஸ் மேனர்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறோம் நம்மளுடைய டிசிப்ளினை நம்ம காட்டுறோம் ஸோ இதுதான் குட் மேனர்ஸ் ஸோ குட் மேனர்ஸ் அப்படின்றது கேரக்டரை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல பையனாக இருந்தும் அவன் ஒழுங்காக பிஹேவ் பண்ணலை மேனர்ஸ் இல்லை அப்படின்னா அவனை குட் பாயின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ குட் மேனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அ குட் கேரக்டர் ரைட்டு இது ரைட் சென்டென்ஸ் ஆர் ஐ ஜிஹெச்டி ரைட்டு வீ மஸ்ட் லவ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேட் அவர் enemies நெக்ஸ்ட் சென்டென்ஸ் we மஸ்ட் லவ் all friends அண்ட் ஹேட் அவர் enemies என்ன சொல்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமேலேயுமே நம்ம அன்பாக இருக்கணும் ஆனால் நம்ம எனிமேஸை நம்ம ஹேட் பண்ணணும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னா தப் லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க எனிமையாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவன் மேலேயே நம்ம பாசமாக இருக்கணும் ஒரு பையன் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் ரொம்ப பேட் பாயா இருப்பான் அவன் உங்களோட எனிமி ஆனால் அவன் தெரியாம வழிக்கு விழுந்துட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் உடனே தூக்க போவீங்க இல்லையா ஹெல்ப் பண்ண போவீங்க அப்படி தான் இருக்கணும் லவ் யுவர் எனமீஸ் எனிமி அப்படின்றதுனால அவனை ஹேட் பண்ணக்கூடாது லவ் யுவர் எனிமீஸ் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ராங் சென்டென்ஸ் வீ மஸ்ட் லவ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேட் அவர் எனிமீஸ் அப்படின்னு இருக்குது இது ராங் செ ராங் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் வீ மஸ்ட் பி வெரி குட் அண்ட் ஒபீடியன்ட் இன் த ஸ்கூல் அட் ஹோம் வீ கேன் டூ வாட் வீ லைக் ஸோ ஸ்கூலில் இருக்கிறப்போ நம்ம குட் பாயாக குட் கேர்ளாக இருக்கணும் ஒபீடியண்ட்டான பாயாக ஒபீடியண்ட்டான கேர்ளாக இருக்கணும் அதே நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கரெக்டான சென்டென்ஸாக கண்டிப்பாக ராங் சென்டென்ஸ் ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி நம்ம கேரக்டரை நம்ம மாற்றக்கூடாது நம்ம மேனஸோடு நடந்துக்க பழகணும் ஸோ ஸ்கூல்லையும் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் ஆஸ் வெல் எஸ் வீட்லேயும் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் ராங் சென்டென்ஸ் டபிள்யூஆர்ஓஎன்ஜி ராங் ஓகேப்பா

நெக்ஸ்ட் குட் மேனர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அ குட் கேரக்டர் ஸோ ஒரு மனுஷன் எவ்வளோதான் நல்ல கேரக்டர் உள்ள பையனாக இருந்தாலும் சரி கிட்ட பேசும்போது மேனர்ஸோடு நடந்துக்கணும் அப்படி மேனர்ஸ் இல்லை அப்படின்னா அவன்கிட்ட இருக்க நல்ல கேரக்டர் இருந்தாலும் எந்த யூஸுமே இல்லை அப்போ குட் மேனர்ஸ் அப்படின்றது கேரக்டரை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்போ இதுவும் ரைட்டு வி மஸ்ட் லவ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஹேட் அவர் எனிமீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அன்பு செய்யணும் எனிமீஸ் எல்லாம் ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரைட்டாக ராங்கா அப்படின்னா இது ராங் லவ் யுவர் எனிமீஸ் எனிமீஸாக இருந்தாலும் நம்ம அவங்க மேலே பாசமாக அன்பாக இருக்கணும் வி மஸ்ட் பி வெரி குட் அண்ட் ஒபீடியண்ட் the ஸ்கூல் அட் ஹோம் we கேன் டூ வாட் வீ லைக் ஸோ வீட்டில் நம்ம எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஸ்கூலில் வந்து நம்ம வந்து டிசிப்ளினாக தான் இருக்கணும் ஒபீடியண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு வீட்டில் எப்படி இருக்கோமோ ஸ்கூல்லையும் அப்படி தான் இருக்கணும் ஸ்கூலில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான் இருக்கணும் உங்களோட கேரக்டரை நீங்கள் மாற்றக்கூடாது எப்போவுமே மேனர்ஸோடு இருக்கணும் வீட்டில் எப்படி நீங்கள் டீச்சர்ஸ் சாரி ஸ்கூலில் எப்படி நீங்கள் டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவீங்களோ அதே மாதிரி தான் வீட்லேயும் மம்மி டேடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் பாட்டி தாத்தாக்கு உங்களை விட எல்டர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் ஸோ ஸ்கூலில் வந்து ரெஸ்பெக்ட்டோட ஒபீடியண்ட்டாக இருந்துட்டு குட் பாயாக இருந்துட்டு வீட்டில் அப்படியே மாறக்கூடாது இது ராங் ஸ்டேட்மெண்ட் ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இதே மாதிரி ரைட்டாக ராங் கேட்பாங்க நீங்கள் ரைட்டாக ராங்காக அப்படின்னு மட்டும் தான் எழுத போகிறீங்க ஓகேம்மா ஸோ ஃபோர்த் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபோர்த்து லெசனுடைய நோட் எக்ஸசைஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இந்த கிளாஸில் ஃபோர்த்து லெசனோட புக் எக்ஸசைஸ் நம்ம பார்த்துருக்கோம் புக் எக்ஸசைஸ் ரைட் ஆர் ராங் இதோடு உங்களுக்கு ஃபோர்த்து லெசன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த்து லெசன் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் லெசன் ப்ரேயர் லெசன் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபிஃப்த் லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன் ப்ரேயர் பெரிய லெசன் கிடையாதுப்பா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரேயர் ஹெல்ப் மீ டியர் காட் டு ஸ்பீக் த ட்ரூத் ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு ப்ரேயர் நம்ம பார்த்தோம் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இந்த ப்ரேயருக்கு வந்து நோட் எக்ஸசைஸ் அப்படின்றது கிடையாது இந்த ப்ரேயருக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸு கொஷின் ஆன்சர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நோட் எக்ஸசைஸ் கிடையாது ஒன்லி புக் எக்ஸசைஸ் மட்டும்தான் அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் புக் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க கிளாஸுக்கு வரப்போ கையில் புக் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ ப்ரேயர் ஃபிஃப்த் லெசனுடைய புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் டெல்லிங் லை is a bad ஹேபிட் மேக்அப் யுவர் மைண்ட் டுடே நெவர் நெவர் டு டெல் அ லை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க டெல்லிங் லை பொய் சொல்றது அப்படின்றது ஓகே டெல்லிங் லை இஸ் அ பேட் அண்ட் ஷேம்ஃபுல் ஹேபிட் பொய் சொல்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் பொய் சொல்கிறதுக்கு வெக்கப்படணும் யாருமே பொய்யே சொல்லக்கூடாது மேக்கப் யுவர் மைண்ட் டுடே நெவர் நெவர் டு டெல் அல்ல இன்னைக்கே நீங்கள் எல்லாருமே மைண்ட் செட் பண்ணிக்கணும் இனிமேல் லைஃப்ல பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரீட் போயம் தோயம் அண்ட் இன் த பிளாங்க்ஸ் தான் எக்ஸசைஸ்ல இருக்கு ஸோ ப்ரேயரோட புக் எக்ஸசைஸ் ஃபில்இன் திளாங்ஸ் இருக்குமா லிசன் கேர்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஒன் ஐ கேன் நாட் ஹைட் த ட்ரூத் ஃப்ரம் காட் ஐ கேன் நாட் ஹைட் தி ட்ரூத் ஃப்ரம் காட் யார்கிட்ட இருந்து நம்மளால் உண்மையை மறைக்கவே முடியாது வெரி குட் காடு கிட்டே இருந்து நம்மளால் உண்மையை மறைக்கவே முடியாது யாராலையுமே காடு கிட்டேருந்து எதையுமே மறைக்க முடியாது காட் எல்லா இடத்துலையுமே இருப்பார் நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டே இருப்பார் ஓகே ஐ கேன் நாட் ஹைட் த ட்ரூத் ஃப்ரம் காட் காட் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் ஜி எழுதணும் ஜி ஓடி காட் நெக்ஸ்ட் ஐ மஸ்ட் ஐ நோ ஐ மஸ்ட் நாட் டெல் அ லை எனக்கு தெரியும் நான் என்ன சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரேயரில் பார்த்தோம் இல்லையா ப்ரேயரில் என்னென்ன பார்த்தோமோ அதை தான் ஃபில் த பிளாங்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரேயர் நேரம் உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் ஐ நோ ஐ மஸ்ட் நாட் டெல் அ லை ஐ நோ எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்து பொய் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது லை சொல்லக்கூடாது எல்ஐஇ லை நெக்ஸ்ட் ஹெல்ப் மீ டியர் காட் டு டெல் த ட்ரூத் ஆல்வேஸ் ஸோ காட் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் மீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டு டெல் த ட்ரூத் ஆல்வேஸ் எப்போதுமே உண்மையே பேசுறது ஸோ ஹெல்ப் மீ டியர் காட் டு டெல் த ட்ரூத் ஆல்வேஸ் நான் எப்போவுமே உண்மையே பேசுகிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காட் கிட்டே ப்ரே பண்ணோம் அந்த ப்ரேயரில் ஓகே ஸோ த்ரீ ஃபில் இந்த பிளாங்க்ஸ் தான்ப்பா இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஃபில் அப் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க காட் எழுதுகிறப்போ எல்லாருமே ஸ்மால் லெட்டரில் எழுதுவீங்க அப்படி எழுதக்கூடாது கேபிட்டல் லெட்டரில் தான் காட் எழுதணும் ஐ கேன் நாட் ஹைட் த ட்ரூத் ஃப்ரம் காட் ஐ நோ ஐ மஸ்ட் நாட் டெல் அ லைனாக போய் ஹெல்ப் மீ டியர் காட் டு டெல் த ட்ரூத் ஆல்வேஸ் ஸோ எப்பவுமே உண்மையை பேசுகிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் ஓகேப்பா ஸோ ஃபிஃப்த்து லெசனில் நோட் எக்ஸசைஸ் கிடையாது ஒன்லி புக் எக்ஸசைஸ் மட்டும்தான் புக் எக்ஸசைஸில் இந்த த்ரீ ஃபில்லப்ஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேப்பா நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபிஃப்த் ப்ரேயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிக்ஸ்த் லெசன் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காயின்ஸ்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும் சிக்ஸ்த்து லெசன் வந்து ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பைசே ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பைசே அப்படின்ற லெசன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ இந்த லெசனுடைய நோட் அண்ட் புக் எக்ஸசைசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நோட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் இருக்குது டிக்டேஷன் வேர்ட்ஸ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஒவ்வொன்றா நான் ரீட் பண்ணுவேன் ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் ஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் பிரேக் ஃபாஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது நம்ம மார்னிங் சாப்பிடுவோம் இல்லையா அதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபாஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபீஸ்ட்டு ஃபீஸ்ட் அப்படின்னா விருந்து விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ கோ ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸை மீன் கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க நிறைய ஃபுட்ஸ் வந்து அதில் இருக்கும் அதுதான் வந்து ஃபீஸ்ட்டு இதுதான் நம்ம ஃபீஸ்ட் நம்ம கிளாஸ் இருக்கப்போ பார்த்தோம் இல்லையா இது தான் ஃபீஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சப்பர் சப்பர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நைட்டு நம்ம டின்னரை சாப்பிடுவோம் இல்லையா நைட்டு சாப்பிட்றது தான் நம்ம டின்னர் அப்படின்னு சொல்லுவோம் டின்னரை நம்ம சப்பர் அப்படின்னும் சொல்லலாம் எஸ் யூபிபிஇஆர் சப்பர் நிறைய பேர் எழுதுகிறப்ப என்ன பண்ணிருவீங்க சூப்பர்னு எழுதிருவீங்க எஸ் யூபிஇஆர் சூப்பர்னு எழுதிடுவீங்க அது தப்பு எஸ் யூபிபிஇஆர் சப்பர் சப்பர் அப்படின்னா டின்னர் நைட்டு சாப்பிட்றது தான் நம்ம டின்னர்னு சொல்லுவோம் அதுதான் சப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு லன்ச் லன்ச் அப்படின்னா ஆஃப்டர்நூன் மீல்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா அதுதான் நம்ம லன்ச் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஆல்மிரா ஆல்மிரான்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டாக இருக்கும் ஆல்மிரா அப்படின்னா வார்ட்ரோப் கபோர்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கபோர்டு தான் நம்ம ஆல்மிரா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லையா பீட்டரோட மம்மி என்ன பண்ணாங்க கேஷ் பாக்ஸ் வந்து ஆல்மிராவில இருக்குது அதுலேருந்து நீ வந்து ஒன் ருபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி மம்மி பீட்டர் கிட்டே கீ கொடுத்தாங்க ஆல்மீரா அப்படின்னா கபோர்ட் வார்ட்ரோப் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் கோம்பிங் ஹேர் ஹேர் யார் கோம் பண்ணிகிட்டு இருந்தால் ஹேர் கோம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்னு மிஸ்ஸு சொன்னேன் கிளாஸ் எடுக்கிறப்போ சொன்னேன் ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ் யோர் ஹேர் அப்படின்னாலும் கோம்பியோர் ஹேர் தலையை சீவு தலைய சீவுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு நம்ம ப்ரெஷ் ஸோ கோம்பிங் ஹேர் ஹேர் அப்படின்றத ப்ரஷிங் ஹேர் ஹேர்னு நம்ம சொல்லலாம் ப்ரஷ் பண்ணுறது அப்படின்னா தலை சீவுறது அப்படின்னு அர்த்தம் ப்ரஷ் யோ ஹேர் அப்படின்னா தலை சீவு அப்படின்னு அர்த்தம் ஓகே கோமை ஹேர் ஹேர் யார் வந்து கோம் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஸ்டோரியில் மேரி வந்து மிரர் முன்னாடி நின்று தலையை வந்து கோம் பண்ணிட்டு இருந்தா ஓகே கோம்பிங் ஹேர் ஹேர் தெரிஞ்சுக்கணும் ஹேருக்கும் ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஹேர் ஹெச்இஆர் ஹேர் அப்படின்றது ஒரு கேர்ளை சொல்கிறப்போ ஒரு கேர்ளை சொல்கிற ஒரு கேர்ளை சொல்கிறப்போ நம்ம ஹெச்இஆர் ஹேர்னு சொல்லுவோம் இதே ஹேர் அப்படின்னு சொல்லும்போது முடி நம்ம தலை முடியை தான் நம்ம ஹே ஹேர்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பை புக்ஸ் பை புக்ஸ் அப்படின்னா புக் வாங்குறது பைனா வாங்குறது ஸோ யாரால் புக்ஸ் வந்து வாங்க முடியல பை பண்ண முடியல ஸோ பீட்டர் கிளாஸில் இருக்க புவர் பாய்ஸால் புக் வந்து பை பண்ண முடியலை ஓகே பை புக்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு பீட்டரும் பீட்டர் கிளாஸில் இருக்க கிளாஸ் புவர் பாய்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் பிரேக்ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபீஸ்ட் ஃபீஸ்ட்னா விருந்து சப்பர் சப்பர்னா டின்னர் லன்ச் லன்ச்னா நம்ம மதியம் சாப்பிடுவோம்ல அதுதான் லன்ச் நெக்ஸ்ட்டு ஆல்மீரா ஆல்மீரா அப்படின்னா கபோர்டு கோம்பிங் ஹேர் ஹேர் அப்படின்னா தலை சீவுறது பை புக்ஸ் பை புக்ஸ் அப்படின்னா புக் வாங்குறது ஓகே நெக்ஸ்ட்டு டிக்டேஷன் வேர்ட் ஸோ இந்த பிக்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் நம்ம கிளாஸில் படித்தது நெக்ஸ்ட்டு பாடன் மீ பாடன் மீ அப்படின்னா வந்து என்னை மன்னிச்சிரு சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபர்கியூ மீன்னு சொல்லுவோம் அதுதான் பாடன் மீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம பாடன் மீ அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கீப் மை ப்ராமிஸ் கீப் மை ப்ராமிஸ் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டோம் சாரி ஒருத்தவங்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஸோ கீப் மை ப்ராமிஸ் அப்படின்னா நம்ம பண்ண சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும் நான் ஒருத்தர் இனிமேல் நான் வந்து பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு பொய்யா பேசுனா ப்ராமிஸ் பண்ணதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது அப்போ நம்ம ஒரு தடவை சத்தியம் பண்ணோம் ப்ராமிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றணும் ஓகே கீப் மை ப்ராமிஸ் நெக்ஸ்ட்டு ப்ரிட்டன் பிரிட்டன் அப்படின்னா வந்து பாசாங்கு பண்ணுறது நடிக்கிறது அதுதான் பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டன்டுனா பாசாங்கு பண்ணுறது நடிக்கிறது ஓகேப்பா நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரஸ்ட் மீ ட்ரஸ்ட் மீ ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பு அப்படின்னு அர்த்தம் ட்ரஸ்ட் மீ அப்படின்னா என்ன நம்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ரிட்டர்ன்னா திரும்பி வர்றது திரும்பி வர்றதை தான் நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ருப்பீஸ் ருப்பீஸ் அப்படின்னா மணி மணியை தான் நம்ம என்ன பண்ணுவோம் ருப்பீஸில் சொல்லுவோம் ஃபைவ் ருப்பீஸ் டென் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி ருபீஸில் நம்ம சொல்லுவோம் ஓகேப்பா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாடன் மீ பாடன் மீ அப்படின்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு கீப் மை ப்ராமிஸ் அப்படின்னா பண்ண சத்தியத்தை நம்ம காப்பாற்றுறது ஓகே பிரிட்டன் பிரிட்டன் அப்படின்னா வந்து நடிக்கிறது பாசாங்கு பண்ணுறது நெக்ஸ்ட் வல் ட்ரஸ்ட் மீ ட்ரஸ்ட் மீ அப்படின்னா என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன்னா திரும்பி வர்றது நீ எப்போது வந்து இந்த புக்கை ரிட்டர்ன் கொடுப்பேன் நான் அப்போ இந்த புக்கை உனக்கு படிக்க கொடுக்குறேன் நீ எப்போ எனக்கு அதை திருப்பி கொடுப்ப எப்போ ரிட்டர்ன் கொடுப்ப அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுதான் ரிட்டன் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரூபீஸ் அப்படின்னா மணி மணியை சொல்லும்போது நம்ம ருப்பீஸ்னு தான் சொல்லுவோம் தமிழில் ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேப்பா ஸோ டிக்டேஷன் வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம் சிக்ஸ்த் லெசனுடைய ஒன்லி டுவென்ட்டி ஃபைவ் பைசை லெசனுடைய டிக்டேஷன் வேர்ட்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ கடகடனு டிக்டேஷன் வேர்ட்ஸை ரீட் பண்ண போகிறேன் ரீட் பண்ணுறப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக்ஃபஸ்ட் ஃபீஸ்ட் சப்பர் லஞ்ச் ஆல்மீரா கோம்பிங் ஹேர் ஹேர் பை books ரீட் பண்ணுறப்போ உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணி நீங்களும் ரீட் பண்ணணும் அப்போது நீங்கள் அதே மாதிரி ரீட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் இங்கேயே படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிளாஸ் நல்லா லிசன் பண்ணி சொல்கிற வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதும் நீங்கள் டிக்டேஷன் வேர்ட்ஸ் அழகாக எழுதிடலாம் டிக்டேஷன் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் மிஸ்ஸஸ் சொல்ல சொல்ல நீங்கள் எழுத போறீங்க அவ்வளோதான் ஓகே பாட மீ கீப் மை ப்ராமிஸ் ரிட்டர்ன்ட் ட்ரஸ்ட் மீ நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம் ஆப்போசிட்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் வேர்ட் ட்ரூத் ட்ரூத் அப்படின்னா உண்மை அதோட ஆப்போசிட் லை எல்ஐஇ ஐஇ லைனா பொய் ட்ரூத்னா உண்மை லைனா பொய் நெக்ஸ்ட் ஆனஸ்ட் டிஸ்ஹானஸ்ட் ஆனஸ்ட் அப்படின்னா வந்து நேர்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹானஸ்ட் சொல்லும்போது நம்ம ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் ஆனஸ்ட் ஆ சவுண்டில் தான் சொல்லணும் ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது அதோட ஆப்போசிட் டிஸ்ஆனஸ்ட் நேர்மை இல்லாமல் இருக்கிறது நேர்மையற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் டிஸ்ஆனஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒபீடியண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னா கீழ்ப்படிந்து சொல்கிறத கேட்டு நடக்கிறது அதுதான் ஒபீடியண்ட் அதோட ஆப்போசிட் டிஸ் ஒபீடியண்ட் யாரை சொல்கிறதையும் கேட்காமல் இருக்கிறது தான் டிஸ் ஒபீடியன்ட் நெக்ஸ்ட்டு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் அக்லி அக்லி அப்படின்னா வந்து பார்க்கவே அசிங்கமாக இருக்கிறது தான் அக்லி அப்படின்னு சொல்லுவாங்க யார் ரொம்ப பார்க்க அக்லியாக இருப்பா யார்கிட்டெல்லாம் குட் கேரக்டர்ஸ் குட் மேனர்ஸ் இல்லையோ அவங்க பார்க்க அழகாக இருந்தாலும் அவங்க அக்லியாக இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ குட் மேனர்ஸ் இருக்கிறவங்க குட் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க எப்போவுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருப்பாங்க ஓகே அக்லி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ரைட் ராங் ரைட்னா சரி ராங்னா தப்பு ஓகே ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூத் லை ட்ரூத் உண்மை லை போய் நெக்ஸ்ட் ஆனஸ்ட் டிஸ்ஆனஸ்ட் ஆனஸ்ட் ஆனஸ்ட்னா நேர்மை டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னா நேர்மை இல்லாமல் இருக்கிறது தான் டிஸ்ஆனஸ்ட் அநியாயம் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் டிஸ்ஆனஸ்ட் அநியாயம் அப்படின்னா வந்து நேர்மையாக நடந்துக்காமல் இருக்கிறது தான் நம்ம அநியாயம் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒபீடியண்ட் ஒபீடியன்ட் அப்படின்னா கீழ்படிந்து நடக்கிறது அதோட அப்போசிட் டிஸ் ஒபீடியன்ட் பியூட்டிஃபுல் அக்லி ரைட் ராங் ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்போசிட்ஸ் பானஸ்ட் எழுதும் போது ஹானஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ் மட்டும் போட்டால் போதும் அழகாக ஆன்சர் வந்துடும் டிஸ்ஆனஸ்டுன்னு எழுதிடலாம் ஒபீடியன்ட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி டிஸ் போட்டால் போதும் டிஸ் ஒபீடியண்ட்னு எழுதிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஆப்போசிட்ஸ் தான் இங்கே இருக்குது ஓகே ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஆப்போசிட்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து match the following நம்ம பார்க்க போகிறோம் some poor boys have no money to buy books match the ஃபாலோயிங்கில் இங்கே உங்களுக்கு classல மிஸ்ஸு டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது so match the ஃபாலோயிங்கில் உங்களுக்கு examக்கு இதே மாதிரி direct ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் என்ன பண்ணணும் கரெக்டான ஆன்சருக்கு நேராக ஒன் டூ த்ரீனு நீங்கள் நம்பர் போடணும் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் சம் புவர் பாய்ஸ் ஹாவ் நோ மணி டு பை புக்ஸ் ஸோ பீட்டரோட கிளாஸில் சம் புவர் பாய்ஸுக்கு சில பசங்களுக்கு புக் வாங்க மணி இல்லை ஸோ சம் புவர் பாய்ஸ் ஹேவ் வரைக்கும் தான் இருக்குது ஸோ நோ மணி டு பை புக்ஸுன்றது நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும் ஸோ எதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இல்லை புக் வாங்குறதுக்கு டு பை புக்ஸ் செகண்ட் ஒன் பீட்டர் ஆஸ்க்டு ஹிஸ் சிஸ்டர் நாட் டூ ஸ்னேக் ஸ்னேக் அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குதுப்பா ஸோ அது நவுனாக வரும்போது ஒரு ஒரு மீனிங் இருக்கும் வேர்பாக வரும்போது ஒரு மீனிங் இருக்கும் ஸ்னேக் அப்படின்றதுக்கு வந்து பதுங்கிறது ஓகேவா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பதுங்கி பதுங்கி போவோம் இல்லையா அம் அம்மாவை பார்க்குறப்போ மம்மியை பார்க்குறப்போ நம்ம குடிஞ்சிக்கிட்டே போயிடுவோம் ஸோ அதுதான் பதுங்கிறது ஸோ பீட்டர் என்ன சொன்னால் பீட்டர் ஆஸ்க் ஹிஸ் சிஸ்டர் நாட் டு ஸ்னீக் நீ பதுங்கி போகாத நீ எப்போ என்ன பண்ணணும் பிரேவாகவே இரு நீ என்ன என்ன பண்ணாத காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொன்னால் நாட் டு ஸ்னீக் நெக்ஸ்ட்டு மேரி நியூ இட் வாஸ் ராங் டு ஸ்டீல் நியூ அப்படின்றது நோவோட பாஸ்டென்ஸ் மேரிக்கு வந்து தெரியும் ஸோ திருடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இட் வாஸ் ராங் டு ஸ்டீல் திருடுறது ரொம்ப தப்பான விஷயம் நெக்ஸ்ட்டு இட் வாஸ் ராங் ஆஃப் பீட்டர் டு ஆஸ்க் மேரி நாட் டு ட்வெல் ஸோ பீட்டர் வந்து மேரிக்கிட்ட நீ வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பைசை நான் எடுத்ததை நீ சொல்ல கூடாது அப்படின்னு சொன்னது ரொம்ப ராங்கான விஷயம் ரொம்ப தப்பான விஷயம் இவன் திருடுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான விஷயம் திருடிட்டு அதனை யார்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு மேரிகிட்ட சொல்கிறது அதை விட தப்பானது விஷயம் இட் வாஸ் ராங் ஆஃப் பீட்டர் டு ஆஸ்க் மேரி நாட் டு டெல் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் மேரி ஃபெல்ட் பேட் தட் ஷீ ஹேட் மேட் சச் அ ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு மேரி என்ன பண்ணா பீட்டருக்கு அண்ணாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறா இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் ஓகேப்பா ஸோ இங்கே வைலட் கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்சர்ஸ்மா எக்ஸாமில் உங்களுக்கு இதே மாதிரி கொடுப்பாங்க டேரெக்டான ஆன்சரை நீங்கள் எடுத்து எழுதணும் மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் சம் புவர் பாய்ஸ் ஹாவ் நோ மனி டு பை புக்ஸ் பீட்டர் ஆஸ்க்டு ஹிஸ் சிஸ்டர் நாட் டு ஸ்னீக் மேரி நியூ இட் வாஸ் ராங் டு ஸ்டீல் இட் வாஸ் ராங் ஆஃப் பீட்டர் டு ஆஸ்க் மேரி நாட்

ஓகேம்மா ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் சிக்ஸ் லெசனில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆப்போசிட்ஸ் பார்த்துருக்கோம் புக் எக்ஸசைஸ் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மாரல் சயின்ஸை மாரல் சயின்ஸ் எக்ஸாம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக நீங்கள் எழுத போகிறீங்க மாரல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக வரப்போகுது ஸோ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக எழுதணும் எல்லாருமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும் ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்காகவே ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும் ப்ரெசென்டேஷன் நீட்டாக இருக்கணும் எக்ஸாம் எழுதுகிறப்போ நீட்டான பேப்பரில் அழகாக மார்ஜின் போட்டு நீட்டாக எழுதணும் ஸோ ஹோம் ஒர்க்கே நிறைய பசங்க அழகாக எழுதி அனுப்பியிருக்கங்க பிரக்தீஸ்வர் யாஷ்ட்ரெலாம் நிறைய ட்ராயிங்லாம் பண்ணி அழகாக அனுப்புகிறாங்க அது மாதிரி நீங்களும் எக்ஸாம் பேப்பரில் ட்ராயிங்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ட்ராயிங் மிஸ்ஸு ட்ராயிங் பண்ண சொன்னாங்க அப்படின்னு எக்ஸாம் பேப்பரில் ட்ரா பண்ணக்கூடாது நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கணும் ப்ளாக் கலர் யூஸ் பண்ணி ஹென் ஹெட்டிங் எழுதி எழுதியிருக்கணும் அழகாக நீங்கள் ப்ளூ பெனில் நீட்டாக அழகாக எழுதி கொண்டு வந்து கொடுக்கணும் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங்காகவே உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம் அட்டண்டன்ஸுக்கு ஃபைவ் மார்க் இருக்குது ஹோம் ஒர்க்குக்கு ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இதிலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாமுக்கு சிக்ஸ் லெசன்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் லெசன்ஸில் இருக்கக்கூடிய டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொஷின் ஆன்சர் எல்லாமே நீங்கள் படிக்கணும் பிகாஸ் நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ ஞாபகம் வச்சுட்டு எல்லாருமே எக்ஸாம்க்கு நல்லா படிங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஸ்லைடு இருக்கும் இல்லையா மந்த்லி டெஸ்ட்டு ஸ்லைடெல்லாம் இருக்கும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கணும் ரிவிஷன் கிளாஸை எல்லாருமே பார்க்கணும் அகைன் அண்ட் அகெய்ன் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேம்மா எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் தேங்க்யூ